Panda. I got broads in Atlanta. Since you got me in the family. Credit cards in the scammers. Getting the looks. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் டெவல் ஆஃபீஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் விசஸ் ஒன் பெட் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு பிளேயராக தான் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கில்டு பிளேயர்லேருந்து ஆரம்பிப்போம். எல்லாத்துக்கூடிய ஒன் விசஸ் ஒன் போகிறது அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது, நம்மளோட ஈக்குவல் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவோம். இவர் பார்த்தீங்கன்னா லெவல் 60, பட் இவர் லெவல் 60 லெவலுக்குலாம் ப்ளே பண்ண கிடையாது, அதுக்கு மேலே தான் ப்ளே பண்ணுறாரு. நானே ஒரு நிமிஷம் இதாகிட்டேன். இப்போ பாருங்கள் மேட்ச் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சப்போ உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருந்தீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவுட் பிளேஸில் சண்டை போடணும் எப்பயுமே, ஒன் விசஸ் ஒன்னை பொறுத்தளவுக்கு. அதனால அவுட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. பட் நமக்கு எப்பயுமே ஒன் விசஸ் ஒன் விளாடும் போது நமக்கு ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம டீம்மேட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, சப்போஸ் நம்மளை அடிச்சுட்டா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். பட் நமக்கும் அதே தான் இருக்குது, என்ன பண்ணுறது, விளாண்டு தான் ஆகணும். நம்மளும் நம்ம ஒரு புது வே, இது ஒரு நியூ வேன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தான் நம்ம இனிமேட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன் மிஸ்எஸ் ஒன்று, டூ மிஸ்எஸ் டூ, அந்த மாதிரி தான் இனிமேட் நான் போடலான்ட்டு இருக்கேன். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணவே நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கல, அதனால் படுத்துக்கிட்டு திடீர்னு. சரி பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு திருப்பி ஹெட்செட் போடுவாங்க, அதை தான் நான் ட்ரை பண்ணுறேன். பட் நமக்கு அது விழமாட்டுது. நம்ம பார்த்தீங்கன்னா இது அப்போ தான் இப்போ ட்ரை பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேட் தான் விழுக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் ஒரு ஹெட் விழுவோம், பட் அவர் சாக மாட்டார், ஏதோ ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிட்டார் போல். அங்கே பாருங்கள் வேறு லெவல் ஹெட்டு, சூப்பர் சூப்பர், ஒன் ஷாட் அடிச்சிட்டாப்புல வேறு லெவல். பட் நானும் போட்டேன், அது ஒன்றும் வேலைக்கு அவ்வளோ. சரி பரவாயில்ல. இப்போ பாருங்கள் ரெண்டாவது ரவுண்ட் வந்தாச்சு. ரெண்டாவது ரவுண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 1900 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தாம்சன் அல்லது எம் என்னப்பா டபுள் லோடு வாங்கணும். பட் நமக்கு அது வாங்குற லெவலுக்கு பாயிண்ட் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு கூட வாங்க முடியாமல் போயிட்டுருக்கு இந்த ரவுண்டு. இந்த ரவுண்டும் நான் சரி நம்ம வெஸ்ட் இல்லை என்னடா பண்ணுறது, வெஸ்ட் இல்லைனா எப்படியும் மேக்ஸிமம் அவங்க டபுள் அடிச்சதுன்னா ஒரு ரெண்டே அடி தான் கரெக்டாக, ரெண்டு அடி அடித்து செத்து போயிடுவோம். வெஸ்ட்டு இருந்தாலே சாகிற நிலைமையில தான் இருப்போம், பட் வெஸ்ட் இல்லை, இந்த ரவுண்ட் நான் தோற்றுருவேன் அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடி ஏறிட்டுருக்கேன். பார்க்கலாம், ஒரு காலான ஒன்று வாங்கியாச்சு. சரி இந்த ரவுண்ட் பார்த்துக்கணும் போனால் நமக்கு வேறு கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேது, அங்கிட்டு இங்கிட்டு முட்டி மோதி தான் போயிட்டுருக்கிறேன். பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த மேட்ச்சு, எல்லாமே ஓபி ஹெட் ஷாட்டு. ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சிருப்போம், ரெண்டு பேருமே அடிச்சிருப்போம். பாருங்கள் அவரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் தான் அடிச்சிருப்போம். அப்படி இங்கே பாருங்கள் இவர் அடிக்க போனேன், பட் அது அவ்வளோ க்ளோவால் போடலன்னு நேரம் நான் முடிஞ்சிருப்பேன். அவர் பாருங்கள் டபுள் ஓட் ஷாட்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடி போய் பின்னாடி திரும்பி ஹெட்டு போடுறா அப்படின்னு பார்த்தா ஹெட்டு விழுகலை, நான் ட்ராக் பண்ணாமல் சும்மா அடிச்சிட்ருக்கேன் நான். சரி பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அவர் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரவே இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கிடைக்கல, கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. அதனால க்ளூ வாலில் ஓடிட்டே இருக்கும், அவர் நல்லா ஃபார்மில் இருக்கும், வெளியில் வந்துட்டார். வெளியில் வரவும் நான் அடிச்சிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ரவுண்டு ஜெயிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்ட் நடந்துட்டுருக்கு. மூணாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சு, வெஸ்ட்டு ஹெல்மெட்டு ப்ளஸ் கன்னு டெஸ்டிகள் எல்லாமே கிடச்சிருச்சு. டெஸ்டிகள் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருக்கும்போது ஒன் ஷாட் ட்ரை பண்ணலாம், மற்றபடி ஷார்ட் ரேஞ்ச் வந்தால் இந்த கண்ணை வச்சு ட்ரை பண்ணிடுவேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்க்கலாம் மூணாவது ரவுண்ட் போயிட்டுருக்கு. மூணாவது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, சரி அவரோட இடத்துல வச்சு அவரை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி போயிட்டுருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா நீ தான் என்னோட இடத்துல வச்சு முடிப்பேன், நான் உன்னோட இடத்துக்கு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம இடத்துக்கு வந்துட்டுருக்காப்புல எடுத்துகிட்டு. ஏன்னா ஆளை காணோம், எங்கே போனார், நீங்கள் சர்வே பண்ண போயிட்டாரோ, நான் கொஞ்சம் காமெடியாக நினச்சிட்டேன். பார்த்தா அவர் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, பட் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உனக்கும் 200 ஹிட் பாயிண்ட் தானே, நானும் அடி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் என்னோட ஏரியாவே ஓடிட்டுருக்காரு. சரி பரவாயில்ல, அவர் அவுட் பிளேஸுக்கு கூப்பிட்றாரா எடுத்துகிது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் அவுட் பிளேஸுக்கு போயிட்டேன். இப்போ பாருங்கள் அவர் அடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளோதான் அவுட் பிளேஸுக்கு போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தயாராகிட்டோம், ரெண்டு பேரும் ஏறாக வந்தேன் மேட்டுக்கு. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மேட்ச், அந்த சைடு குழுவால் போட்டு வந்தால் இங்கிட்டு தான் நிற்கிறாரு. பட் ரெண்டு அடி நான் போட்டேன், அவருக்கு எவ்வளோ குறைஞ்சதுன்னு தெரியல, எனக்கு பாருங்கள் எவ்வளோ போயிருச்சுன்ட்டு போடு திரும்பி அடி. அவ்வளோதான் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போதான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்திருக்காரு, அதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம், அதனால தான் அவரை முடிக்க முடிஞ்சது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாலாவது ரவுண்டு போயிட்டுருக்கு, நம்ம ரெண்டு கொண்டு மேட்ச் எடுத்துருக்கோம் வேறு லெவலில். பாருங்கள் என்னடா ஹெட்ஷாட்லாம் போடுவேன்னு சொன்னால் ஹெட்ஷாட்லாம் போடவே இல்லைங்கிறே அப்படின்னு கேட்குறீங்களா. ஹெட்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஏதோ ஃப்ளூக்கில் தான் போட்டுட்ருக்கேன், பட் அவர் தான் வேறு லெவலில் ட்ரை பண்ணுறாரு. பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் தான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேட் இந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டுருக்கு நம்ம சேனலில், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிக பேர் பார்த்தாங்கன்னா லைவ் கஸ்டம் நடத்தலான்ட்டுங்க நான், கஸ்டம் கார்டெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது, நடத்திடலாம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நடத்தலாம், பட் நிறைய பேர் வாட்சிங் வரணும், ப்ளஸ் நிறைய பேர் பார்க்கணும், அப்போ தான் நம்மளால் நடத்த முடியும். நம்ம பாட்டுக்கு கஸ்டம் கார்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 5 பேர் 4 பேர் ஜாயின் பண்ணி வச்சுட்டுலாம் நிற்க முடியாது, அதனால தான் நான் லைவில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் லைவில் எல்லோரும் வரணும்னு நினச்சிங்கன்னா 7 மணிக்கு வந்துடுங்க, எல்லோரும் வந்து நமக்கு கொஞ்சம் உங்களோட கோஆப்ரேஷனை கொடுங்க. நம்மளும் ஒரு இதாக எப்படி சொல்கிறதுனா
உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் மேலே வரவே முடியாது. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேமேஜாக அடாடா ஓடிட்டாரு. இந்த ரயிலில் போனால் அங்கே பாருங்கள், அங்கே ஷார்ட் ரேஞ்ச் வச்சுட்டு நிற்பாரு. சொன்னால் அங்கே பாருங்கள் ஒரு அடியை போட்டாப்பில், அடா பாவிகளை அடியை போட்டது தான் பரவாயில்லையே, என்னையாக மாட்டி விட்டு போனேன், அவர் நல்ல வேலை அவர் பார்க்கல போல என்னை மாட்டி விட்டது, அதனால் நான் குளூவால் உடச்சி வெளியே வந்துட்டேன், இல்லைனா நம்மளை நேரம் முடிச்சு விட்ருப்பாப்பில் மாட்டிட்டே இருந்துச்சுன்னா. ஏன்னா மாட்டியிருந்தால் அவருக்கு அப்படியே லட்டு மாதிரி நம்மளை அடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பார், வேறு லெவலில் அடி போட்டுருவார். எங்கே வருவார்னு வேறு எனக்கு தெரியல, கொஞ்சம் பதட்டமாயிருச்சு நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட குளோவில் போட்டு வச்சேன், அவரே காட்டி கொடுத்துட்டாரு, நான் இங்கே தான் இருக்கேன் வந்து அடிச்சுக்கோங்க அப்படின்னுட்டு. அவர் அடிப்பாரா நான் அடிப்பாரா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெத் ஆயிடுவேன் நினைக்கிறேன், அப்படி தான் நினச்சிட்டு நான் முன்னாடி ஏறி போனேன். பட் என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம டபுளோட அவர் M10 பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா 3-1 ஜெயிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 1-1 போடுறோம். அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் நான் எடுத்து போட்டேன், செகண்ட் மேட்ச் போடல. ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா கார்டு கிடையாது எங்ககிட்ட, கார்டு கிடையாதுன்னா இப்போ 2 ஸ்பெக்டேட்டர் சீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, சரி அவங்களோட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சும்மா நாங்கள் மேட்ச் போட்டிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் 3வது ரவுண்டா, என்னப்பா 3 ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிருக்கோமா, சாரி 3 ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிருக்கோம், அவர் 1 ரவுண்ட் ஜெயிச்சிருக்காப்புல. சரி நம்ம அங்கே போய் அடிக்கிறதோட இந்த பிளேஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே நான் கூப்பிட்டுருக்கேன் இப்போ அவரை. ஏன்னா அவுட் பிளேஸில் சண்டை போட்டால் தான் கரெக்ட், 1-1 பொறுத்தளவுக்கு ஏறி ஏறி தான் வரணும், பட் எங்கேயுமே ஒழியக்கூடாது. அதுதான் 1-1 ரூல்ஸே அதுதான். சில பேர் பார்த்தீங்கன்னா 1-1 பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம விளாடணும், அவரை பீட் பண்ணி விளாடணும் அப்படின்னு தான் விளாடுவாங்க. சில பேர் நல்லா விளையாண்டு பீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, எப்படியாவது அவரை அடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் இவர் அப்படி நினைக்க கிடையாது, பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட் போடணும், நம்மளும் நல்லா பிளேயிங் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் விளாண்டுருக்காரு. அதனால தான் அவர் தோத்ததுக்கு காரணமே இங்கே பாருங்கள், எனக்கு அடித்தது பூராமே ஹெட்டு தான். ஹெட்டு 2 ரவுண்டு ஜெயிச்சிருக்காப்புல, 2 ரவுண்டில் 1 ஷாட்டு, இது பார்த்திங்கன்னா இதுவும் ஹெட்டில் தான் அடிச்சிருக்காப்புல, வேறு லெவலில். அவர் நம்ம பார்த்திங்கன்னா வின் பண்ணணும்னு தான் மேட்சை விளாண்டுருக்கோம். இப்போ பாருங்கள் நம்மளும் சரி ரெண்டு மாதிரி ஹெட் ஷாட் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விளாட்றேன். பட் நமக்கு விளமாட்டது என்னன்னு தெரியல, அவ்வளோ எல்லா பையனும் தீந்து போச்சு. அடப்பாவே ஒரு மஷ்ரூம் வாங்கலான்றது அதுக்குள்ளே எல்லா பையனும் தீந்து போச்சு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரவுண்ட் ஆரம்பிக்க போது ஆரம்பிச்சிடணும் நான் கிளம்பிப்போ அவரை போடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரத்துக்குள்ளே அவர் முன்னாடி வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, யார் முன்னாடி வந்தால் என்ன யார் ஃபஸ்ட்டு சாகுறாங்கன்னு பார்த்துருவோம், இல்லை யார் ஃபஸ்ட்டு போடுறாங்கன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவரு முன்னாடி ஏறி வந்துட்டாப்பில் நானும் முன்னாடி ஏறிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா 1 ஷாட்காக டெசர்ட் ஈகிள் வச்சு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கு, நான் ட்ரை தான் பண்ணுறேன். பட் நமக்கெல்லாம் அவ்வளோக்கு அடிக்க தெரியாது. பார்த்தீங்கன்னா ட்ராகப் பண்ணேன், ட்ராகப் ஆகலை. MP படி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து அடிக்கும் விழுகலாட்டி. சரி மறுநீர் ட்ராகப் பண்ணேன், அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல அடிச்சிக்கலான்னு பார்த்தா அவர் ஜம்ப் பண்ணி இங்கிட்ட அங்கிட்ட அடிக்கிறாப்பில். ஏன் இந்த ரவுண்ட் நான் எப்படி ஜெயிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, கன் ஸ்கின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெக்கேல் MP40 வச்சிருக்கேன். இப்போ அவர்கிட்ட பாருங்க, நல்லா பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு தான் எடுத்து விளையாடப்பில. அவரோட MP40 பாருங்க, அவர் சும்மா சொல்ல வேறு லெவலில் விளையாட. அவர் MP40 பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ரேட் ஆஃப் ஃபயருங்கிறப்ப கன்னு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குமோ தவிர டேமேஜ் எதுவும் இருக்காது. இப்போ MP40 பார்த்தீங்கன்னா 3வது லெவல் வெஸ்ட்டு போட்டிருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 கொடுக்கும் அந்த MP40. பட் நம்ம MP40 பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொடுக்கும், அதோட 6 டேமேஜ் அதிகமாக கொடுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். அப்படி இருந்துமே நமக்கு பாருங்கள் டஃபு காமிச்சிருக்காப்புல, 3-3 நம்ம ஜெயிச்சிருக்காப்புல. சரி பரவாயில்ல, இவ்வளோ நல்ல பிளேயரும் நம்ம கில்டில் இருக்கிறது நமக்கு தான் பெருமை. மற்ற கில்டுலலாம் நான் அதை பற்றி கம்பேர் பண்ண கிடையாது. மற்ற கில்டில் பார்த்தீங்கன்னா 70 லெவல் பேர், 75 லெவல் பேர்லாம் வச்சிருப்பாங்க. பட் அந்த கில்டி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், எப்படி 10 லேக்ஸ் க்ளோரி எபவ் தான் இருக்கும். நம்ம கில்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் கிடையாது, சும்மா ஒரு 4 லேக்ஸ் க்ளோரி தான். இதுக்கே இவ்வளோ பிளேயர் நாங்கள் வச்சிருக்கிறது ஒரு எனக்கு பெருமைன்னு தான் சொல்லுவேன். எனக்குண்டில் எங்கள் கில்டுக்கே பெருமை தான். 2 டைம் ரீஜன் ரீச் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்ம சொல்லி எல்லாருமே விளாண்டாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க, அதுவும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. சரி நம்ம இப்போ அதை விட்டுருவோம், வாங்க இந்த ரவுண்டை பார்ப்போம். 3-3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, பார்ப்போம். இப்போ வேறு அவர் எங்கே நிற்கிறாருன்னு வேறு எனக்கு தெரியல. சரி நம்மளே பதுங்கி போய் அடிச்சிடலாமா, நானும் ஒரு மைண்ட் செட்டில் இறங்கிட்டேன். அவர் பதுங்கவே இல்லை பாருங்கள், நின்றுட்டே இருந்திருக்காப்புல, நான் வரவே இல்லை வெளியில். அதனால் பாருங்கள் அவர் அங்கே குளோவால் போட்டு போயிட்டார், நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இந்த மாதிரிலாம் யாரும் போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இருந்தேன், அவர் அடிச்சிட்டாப்புல லைட்டாக. அப்புறம் குளூவால் போகிறதுலும் நம்ம அடித்தாச்சு எப்படியோ, அவருக்கு ஏதோ மிஸ்டேக் போல குளூவால் போகிறதுல நம்ம அடித்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் 4 ரவுண்ட் நான் ஜெயிச்சிருக்கேன், 3 ரவுண்ட் அவர் ஜெயிச்சிருக்காரு, பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி மேட்சில் பார்த்தீங்கன்னா 5 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, 2-3 ரவுண்டு போட்டிருந்தோம். 2-3ங்கிறது ஒரு 2 கார்டு போட்டிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் நாங்கள் விளாண்டுருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே கார்டு தான் இருந்தது போல், அதனால் ஒரே கார்டு தான் நாங்கள் போட்டோம். அதனால தான் 1-1 விளாண்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ற மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் மேலே வர முடியாது கைஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது.
இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்குனா நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரேண்டமாக ஷேர் பண்ணிங்கன்னா எப்படியும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் ரேண்டமாக ஏதாவது நமக்கு ஒரு சேனல் வருது அப்படின்னா இதெல்லாம் எந்த சேனலே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். அந்த மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க. அதை பற்றி நான் குறை சொல்ல வர கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டோ யாருக்காவது ஒருத்தருக்குனா அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒன் ஷாட் ஒன்று வந்தது சூப்பர். அதாவது அவன் ஜம்ப் பண்ண வந்து நமக்கு வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளூக்கில் தான் அடித்து நான் எதிர்பார்த்தலாம் அடிக்க கிடையாது. நம்ம எதிர்பார்க்குறப்பெல்லாம் ஒன் ஷாட் விழுகாது, பட் எதிர்பார்க்காதப்ப தான் நமக்கு ஒன் ஷாட் விழுவும். அது நம்மளோட இதாக என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரில் விட்டுருக்காங்க, 5-3 ஜெயிச்சிருக்கோம். சரி இந்த ரவுண்ட் நம்ம பார்த்துருவோம், இந்த ரவுண்ட் ஜெயிச்சா நம்ம மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ரவுண்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட் பிளேஸே கிடையாது எங்கேயுமே. உட்காந்து குளோவல் போட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா சரி ஓகே, அவுட் பிளேஸ் கிடையாதனால நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் அவுட்டாக இருக்கும், எங்கேயும் கல் எதுவுமே இருக்காமல் இருக்கும். ஏன் அவுட் பிளேஸில் வரோன்னு பார்த்தீங்கன்னா குளோவாலில் தான் கவர் எடுத்து நிற்கணும். அப்போ தான் 3வது குளோவால் 4வது குளோவால் ஊனும்போது மூணாவது குளோவால் வாய் வேறு வளருது. ஃபஸ்ட்டு குளோவால் உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு குளோவல் உடஞ்சதுக்கப்புறம் அந்த குளோவலில் கவரில் நின்றீங்கன்னா வேறு குளோவல் நீங்கள் போய் தான் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 வர்ஸ் 1 எதுக்கு எதுக்காக நின்று அடிச்சிக்கலாம், அது தெரியும் எங்கெங்கே இருக்காங்கன்னு. நீங்கள் எங்கேயாவது ஓடி போய் தெரியாமல் வந்துடுச்சிங்கன்னா அதுக்கு பேர் அடிக்க அட்டாக்கிங்கே கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி விளையாடுவாங்க. பாருங்கள் எம்பி வட்டி வச்சு வேறு லெவலில் நான் அடித்தேன், பட் அவர் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குளோவல் போட்டார்னு பாருங்கள் சூப்பர். பட் இவரோட லெவல் பார்த்தீங்கன்னா 60 தான் இருக்குது. ஆனால் இந்த லெவலுக்கு இப்படிப்பட்ட பிளேயிங்காக நானே ஒரு மென்ஷன் இதாகிட்டேன். நானும் நிறைய 60 லெவல் பிளேயரோட விளாண்டுருக்கேன், பட் இப்படியெல்லாம் யாரும் விளாண்டதில்ல. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு லெவலில் இருந்தது இந்த மேட்ச், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.